ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரகுவில்லை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டாப்பிக்கோடு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தை அதிக விலைக்கு நம்ம விற்கணும். இப்போ நார்மலாக நம்ம போட்டிருக்கிற தோடு பார்த்திங்கன்னா ஒரு கால் பவுன் இருக்கும். அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில ஸ்டோன்லாம் வச்சு நம்ம வாங்கியிருப்போம். ஒரு ஆசையாக இருக்குது நல்லா, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது எப்பயுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி சேவிங்ஸ் பண்ணுவோம். இப்போ பெண் குழந்தைங்க அப்படின்னா சில நெக்லஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு வாங்கி வாங்கி வச்சுருப்போம் அவங்களோட கல்யாணத்துக்காக. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கும் போது ஒரு ரேட்டு வாங்கியிருப்போம், விற்கும் போது பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம எடுக்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதை ட்ரெண்டிங்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அதை வச்சுட்டு அதை அடிச்சுட்டு புது நகையாக மாற்றுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனுக்கும் சேர்த்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஸ்டோன் இல்லாமல் ஒரு பிளைனாக வாங்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விற்கும் போது மேக்ஸிமம், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற தோடு எடுத்துகிட்டு போய் விற்கும் போது வாங்கின ரேட்டை விட அதிகமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செய்குழி சேதாரம் இதெல்லாம் கழிக்காமல், இந்த அழுக்கு இதெல்லாம் வந்து அமௌண்ட்டை கழிக்காமல் நம்ம ஒரிஜினலாக என்ன அமௌண்ட்டோ, அதாவது ரொம்ப அதிகம் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மாடரேட்டாக நம்ம விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் ஸ்டோன் வச்சு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அதில், இப்போ நம்மளே வந்து நார்மலாக ஒன்று போட்டிருக்கோம், ஒரு அரை பவுனில் போட்டிருக்கோம், அதை போட்டுட்டு வேறு மாற்றணும், ஸ்டோன் வச்சது மாற்றணும் அப்படிங்கும் போது அந்த கல்லுக்கான அமௌண்ட்டை குறைச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தருவாங்க. ஆனால் நம்ம வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கல்லுக்கும் சேர்த்து அமௌண்ட்டை பே பண்ணியிருப்போம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம விற்கும் போது கல்லுக்கான அமௌண்ட்டை குறைச்சிட்டு நம்ம இது பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டோன் இல்லாமல் ஸ்டோன் கம்மியாக உள்ளதை வாங்கி நம்ம வியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிக்காத பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து மாற்றணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி அதிக விலைக்கு நம்ம மாற்ற முடியும். அதே சரி, குறைஞ்ச விலைக்கு எங்கே வாங்கிறது அப்படின்னு கேட்போம். சில சில கடையில் பார்த்திங்கன்னா ஏசி ஹால் போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு பே பண்ணி தான் அதில் வந்து இந்த அதாவது செய்குழி சேதாரமும் சேர்த்து போடுற ஒரு அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சில கடையில் பார்த்திங்கன்னா செய்குழி சேதாரம் அதே மாதிரி வேலைப்பாடுகள், அதாவது சில ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைப்பாடுகள் இருந்திருக்கும், அதுக்கு செய்குழி சேதாரம் அதிகமாக இருந்திருக்கும். சில நகைகள்லாம் பார்த்திங்கன்னா செய்குழி வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்திருக்கும், இப்போ அதுக்கு செய்குழி சேதாரம் வந்து கம்மியாக போடுவாங்க. அதாவது நகைகளை பொறுத்து நமக்கு செய்குழி சேதாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில நகைகளில் செய்குழி சேதாரம் வேலைப்பாடுகள் கூட உள்ள நகைகளுக்கு கூட வாங்குவாங்க, கம்மியாக அதாவது வேலைப்பாடுகள் கம்மியாக இருக்கும் அந்த நகைக்கு செய்குழி சேதாரம் கம்மியாக இருக்கும். அதே பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு கடை செய்குழி சேதாரம் வேறுபடும். இதுவே நல்ல கடையாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டு எந்த இடத்துல செய்குழி சேதாரம் கம்மியாக இருக்குது, அதாவது ஏமாறாமல் நம்ம வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும், ஏன்னா இதில் வந்து கலப்படம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக போட்டு தருவாங்க. அதனால் உங்களுக்கு நம்பிக்கையாக ஒன்று ரெண்டு கடை ஏறி நீங்கள் நம்பிக்கையாக ஒரு ஃபிக்ஸடாக இந்த கடையில் எப்போதும் நம்ம வாங்கலான்னு நினச்சி வாங்குங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கம்மியாக வாங்கலாம், அதே மாதிரி வேலைப்பாடு கம்மியாக. அப்போ நம்ம அதிகமாக விற்கணும் அப்படிங்கிறது முடிஞ்ச வரையிலும் நம்ம ஸ்டோனர் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பிளைனாக வாங்கினோம் அப்படின்னா விற்கும் போது நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வாங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படின்னா நம்ம வேலைப்பாடு கம்மியாக உள்ளது செய்குழி சேதாரம் கம்மியாக இருக்கிறத வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். எப்படி வந்து கம்மி அமௌண்ட்டை நம்ம கம்மியாக வாங்கலாம், எப்படி அதிக விலைக்கு நம்ம விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நம்ம வாங்கலாம், இந்த மாதிரி நம்ம ஜுவல்ஸை விற்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.